சாந்தகுமார், ஆர்யா ஹீரோயினோட நான் ஒர்க் பண்ணல, இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமாக இருப்பாங்க. சினிமாடோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் எடிட்டர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆர்யாவோட கலாபாக்கவலுக்கு அப்புறம் நடிக்கிற படம் அது. ரெண்டு பேருக்கும் ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது வந்து இந்த படத்தோட லைட் எல்லாம் ஒரு ஹீரோ கேரக்டர், என்ன எல்லா கேரக்டரும் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருடைய கேரக்டருமே பயங்கரமாக பிளே ஆகும். ஒன்றும் எம்டியாக ஒரு கேரக்டர் சும்மா ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு போகுன்ற அளவுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் நடித்த போர்ஷன் இல்லாமல் ஆர்யாவோட போர்ஷன் எல்லாத்தையும் டப்பிங்கில் பார்க்கும்போது புதுமாப்பில் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாமல் நடிச்சிருக்காரு. கல்யாணம் நம்ம ஊர்க்கத்தை வந்து கண்ணில் ஒன்று வந்து நிறைய காமிச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ஆர்யா. சீரியஸ்லி இல்லை மேம், சரி சார், டப்பிங்கில் பார்த்தீங்களா நீங்கள் இல்லடா புதுமாரில் கொஞ்சம் வீரமா இருக்காரு, அதை சொல்லணும் இல்ல. ஏன்னா வந்து சைலண்டா ஆக்ட் பண்றதுன்றது எப்பாவதுதான் ஹீரோக்களுக்கு மாட்டோம். எல்லாத்துக்கும் நிறைய பஞ்ச் பேசி அடிதடி பேசி எங்களை மாதிரி எடுபடியில கொஞ்சம் துதிபாட விட்டு, இது வந்து ஒரு ஃபார்முலா, அதை தாண்டி வர முடியாது. ஆனா இதுல அப்படி இல்லை, அதை வந்து ரொம்ப கண்ணிலேயே அதிகமா பேசி நிறைய வைட்டல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து அந்த ஹீரோவை அப்படி யூஸ் பண்றதுக்காக வந்து மௌன குருங்கிறது வந்து ஒரு படைப்பாளி சின்சியரா ஒரு படத்தை அப்ரோச் பண்ணா அது காலந்தோறும் அவனை தொடர்ந்துகிட்டே இருக்குன்றதுக்கு சாந்தகுமார் ஒரு உதாரணம். இந்த படத்தோட எல்லா ஆடலையும் மௌன குரு வந்துகிட்டே இருக்காரு. முத படமும் ரெண்டாவது படத்தோட சேர்றது எல்லா இயக்குநருக்கும் வாய்க்காது. இந்த படமும் உங்களுக்கு அடுத்த லிஸ்ட்ல சேர்றது என்னுடைய வாழ்த்துக்கள் சாந்தகுமார். உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமா, உங்களுடைய வேர்வை தொழிலுக்கு நிச்சயமா வெள்ளித்தறை பரிசீலிக்கும். அதுக்கப்புறம் நிறைய சின்ன படங்கள் நடிப்பேன். அப்ப ஏத்த பார்க்கும்போது கேமரா கம்மியா இருக்கும். இப்ப நிறைய வந்திருக்குன்னா அது வந்து ஞானவேல் ராஜா சாரோட அந்த பவர், ஒரு புடசி நவசோட பவர் என்ன, ஒரு படத்தை எப்படி கொண்டு போறது, எங்க தியேட்டர் போடலாம், ஒரு தலைமுறையில புது தலைமுறையில வந்து சினிமாவில் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டிங் கத்துக்கிறதுன்றது அவ்வளவு சாதாரணமான சப்ஜெக்ட் இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு இந்த எலக்ட்ரானிக் ஊடகங்கள் வர முன்னாடி ஒரு தியேட்டர்ல படம் ரிலீஸ்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போட்டா 11:30 வந்தா கலெக்ஷன் வரும், 2:30 வந்தா கலெக்ஷன் வரும், செகண்ட்ஸ் வந்தா கலெக்ஷன் வரும். அக்யூரசி இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு படத்தை ஒரு தியேட்டர்ல போடும்போது. இப்ப அது கொஞ்சம் மாறுது. அந்த மாறின கணக்குகளோட இந்த புதிய தலைமுறை வந்து கணக்கு பண்ணி தியேட்டர்களை சூஸ் பண்ணும்போது ஞானோட எந்த படம் போட்டாலும் தியேட்டர் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்டா போடுவாங்க. வாழ்த்துக்கள் தம்பி, இந்த படம் ஒரு வெற்றி வெற்றியடையாங்க. ஒரு நல்ல டீம், ஸ்ரீராம் ஒரு கோபி எல்லாரும் வந்து ஒரு பெரிய டீம் வந்து உங்க ப்ரொடக்ஷன்ல வந்து அருமையான ஒரு கோஆர்டினேட் பண்றீங்க. இந்த படம் இந்த கம்பெனிலையும் இந்த டைரக்டரையும் இந்த ஹீரோவோடையும் இங்க இருக்கிற எல்லாரும் திரும்ப திரும்ப வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ரசிகர்கள் வழங்குவார்கள் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அதுக்காக அந்த டைரக்ஷன் டீம், அவருடைய டைரக்ஷன் டீமோ மேக்கப் டீமோ அவங்க மெனக்கெட்ட விதம், அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒர்க் எத்திக்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்றது வந்து அந்த ஃபோட்டோஷூட்லேயே பார்த்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரியான ஒர்க் எத்திக்ஸோடு தான் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள போகிறோம் அப்படின்றது. அப்போ அங்கே நாம் போயிட்டு ஒரு கெட்டப் போட்டோம், இன்னொரு கெட்டப் போட்டோம், இது வந்து சரியா இருக்கா அப்படின்னு அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பவும் போல அவர் வந்து ரொம்ப மௌனமா இருந்தார். எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு டைரக்டருடைய ஃபேஸ்ல இருந்து ஓகே அப்படின்னு வர்றதுக்காக தான் நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் அப்புறம் வந்து அவரை பார்த்து கேட்டேன், யூ டென்ட் லைக் இட், நோ 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 இட்ஸ் குட், நான் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. அது ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கிங் ஸ்டைல், அது அந்த ஸ்டைல் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து போகும்போது. டைரக்டர் தான் பார்த்துக்கிட்டே இருப்போம், சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அதே தான் வந்து எனக்கு ஒவ்வொரு நாள் ஷூட்லையும் இருந்தது. அண்ட் ஆர்யா, ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன். பட் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு ரெண்டு ஆங்கிளில் ஒரே டயலாகை, ஒரே சீனை வந்து 4 தடவை ரிப்பீட் பண்ண போது ஒவ்வொரு முறையும் எங்கள் ரெண்டு பேருடைய கண்கள்லையும் தண்ணி வந்துருச்சு. அப்படியே அது நான் வந்து என்னுடைய அவருடைய சஜஷன் ஷாட், அப்போவும் அவர் கண்ணில் தண்ணி அப்படியே தாரையாக வந்துட்டு இருந்தது. நான் வந்து அப்படியே கை பிடிச்சி சொன்னேன், இட்ஸ் ஓகே. படத்தில் அந்த மௌனகுரு படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னாலும் சரி, அங்கே போனால் எனக்கு வந்து நைட் 11:30 தான் நான் போனேன்.
போகிற வரைக்கும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒரே ஒரு சீன் இது பண்ணணுமா, எப்படி இருக்கும் அதுவும் தெரியல. அசோசியேட் டைரக்டரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன கேரக்டர் சார் அப்படின்னு. இல்லை ஒரு அரசியல்வாதி அப்படின்னா. ஐயோ, வழக்கமாக அரசியல்வாதி கேரக்டர் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி சலிப்பாக தான் இருந்தது. எனக்கு டைரக்டரே தெரியாது யார் டைரக்டர் அப்படின்னா. அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது, இளவரசன் சார் ஒரு சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் வந்த டைரக்டர் இவர் தான் டைரக்டர் அப்படின்னாங்க. அப்போ அவர் வந்து சடனாக அவருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்களா அப்படின்னாரு. அசோசியேட் டைரக்டர் மாமா சார் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி, நான் அந்த டைலாக் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்தாருன்ட்டேன், இதுதான் டைலாக் அப்படின்னாரு. திரும்ப அந்த டைலாக் ஒன்று. ஸோ ஸ்பாட்லேயே ஒரு இம்மிடியேட்டாக ஒரு டைலாக் எழுதி கொடுத்தாரு. அது வாசிச்சபோது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதாவது இப்போது நடக்கக்கூடிய அரசியலுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சுட்டு எழுதப்பட்டிருந்த ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு என்ன சொல்ற ஒரு வட்டம் மாதிரி, ஒரு கவுன்சிலர் மாதிரி ஒரு கேரக்டருக்கு. ஆனா அந்த சீன் பண்ணி முடிக்கும் போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா வசனங்கள் அந்த மாதிரி இருந்தது, அது எடுக்கப்பட்ட விதம், அதெல்லாம் முடிச்சுட்டு கேமராமேன்ட்ட வந்து, சார் எப்படி சார் நான் ஓகே, இது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டேன். சார் நல்லா தான் பண்ணீங்க, எனக்கே இது முதல் படம் தான் சார் அப்படின்னாரு. ஏன்னா நான் அசந்தே போயிட்டேன், நான் அவ்வளோ அழகாக லைட்டிங் பண்ணி நல்லா பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் டப்பிங் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது தான், ஆஹா, ஒரு சீனானா கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது. சில படங்களை முழுசாக பண்ணால் கூட நமக்கு அந்த திருப்தி வர்றதில்லை. ஆனால் இந்த படத்தில் எனக்கு அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்.